இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திதிகள், இந்த திதிகளில் வந்து சிறப்பு வழிபாட்டில் விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் வந்து எதிரி தொலைகள்லேருந்து வெற்றி அடையணும், நான் வந்து எல்லா காரியத்திலையும் என்னை சுற்றிலையும் என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க இதிலேருந்து மாறி வரணும். அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து துர்காம்பாலை வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை, அபிஷேகம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து காரியத்தில் வெற்றி கொள்ளணும், ரொம்ப சூக்ஷமாக பயன்படுத்தி என்னுடைய புத்திசாலத்தினால் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவா அமாவாசை அன்றைக்கி அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாள். திருசூலத்துக்கு பூஜை பண்ணுறது, அமாவாசை அன்றைக்கி அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்ப மனசங்கடமாக இருந்துருக்கு, எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணுறா, என் வாழ்க்கையில் வந்து நான் முன்னேற மாட்டேன்னா உத்தியோகத்துலேயும் குடும்பத்துலேயும் கல்யாண விஷயங்களும் குழந்தை சம்மந்தமான விஷயங்களும் வந்து எனக்கு வேண்டுது நடக்காதுன்னா சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணிக்கிறது, முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது, குறிப்பாக அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எல்லா சங்கடங்களும் எனக்கு போகணுங்கிறவா சங்கடஹார சதுர்த்தி விரதம் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பொறுத்தோர் பூமியாழ்வார், எனக்கு எல்லாத்தையும் பொறுத்து பரவாயில்ல, எனக்கு ஒரு மனதில் ஒரு கஷ்டங்கள் இருக்குது ஆனால் தாங்கிறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கணும்னு நவமி அன்னைக்கு ராமநாமத்தை சொல்லிக்கிறது டெய்லி சொல்லணும், நவமி அன்னைக்கு பிரத்யேக வழிபாடு பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா காரியமும் எனக்கு கூடி வர்றது சிலது தடங்களாதுன்னு சொல்கிறவா பஞ்சமி அன்னைக்கு ரிஷி வழிபாடுன்னு சொல்லுவாள், ரிஷிகள் வழிபாடு பண்ணுறது. அதுமாதிரி சப்தமி அன்னைக்கு ரிஷி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், குருமார்களுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றி ஆகணும், மனசில் மட்டும் குழப்பங்கள் இருக்குது, இந்த குழப்பம் தீரணும்னா பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். முன்னோர்களுக்கு அமாவாசையும் பௌர்ணமியும் வழிபாடு பண்ணும்போது அது அவர்களுக்கு போகும்னே சொல்ல முடியும். இப்படி திதிகள், அந்த திதிகளுடைய வழிபாடு பற்றி நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் சகல காரியங்கள் வெற்றி பெற நீங்கள் திதிகள் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வந்து பலாபலன்கள் மற்றும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகான திருமண பொருத்தம் போன்ற பல்வேறு விஷயங்கள்னால உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். முருகன் துணை, நன்றி, வணக்கம். மகேஷ் ஐயர்.